ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிம் தமிழ் டிவி டபுள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாக்கின்ற அனிமி சீரீஸோட 32 சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரும் 31 சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த சாப்டரை விட இந்த சாப்டர் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. ஃபாதர் வர்சஸ் சன் அந்த ஃபைட்டோட எண்டிங் இதில் தான். ஓகே, இது எப்படி இருக்க போகுது, இதில் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போனாங்க, யார் யாரெல்லாம் வரப்போகிறா அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ரெண்டு பேருமே பேக்கெட் ஹேண்ட் அந்த ஒரு டெக்னிக் போஸ்டில் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. பட் யுஜிரோ வந்து கை எடுத்துடுறாரு, ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கவும் நம்ம யுஜிரோ கை எடுத்துடுறாரு. ஓகே, நீ எதை சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் நான் 5 தான் எண்ணுவேன். நான் 5 வந்து ஒரு வரல மடக்கி எண்ணிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக எல்லா வரலையும் மடக்கினதுக்கப்புறம் ஒரு பஞ்சிங் ஷேப்பில் என்னோடய கை வந்துருக்கும் அந்த போஸ்டரில். நான் அதை எண்றதுக்குள்ளே நீ வந்து என்னை தாக்கணும், இல்லைனா அந்த பஞ்சிங் ஷேப் இருந்துச்சுல என் கையை, அதை வச்சு நான் உன்னை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஜிரோ சொல்வார். இப்போ கரெக்டாக 5 எண்ணி பக்கிக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் தான் நம்ம ஃபைட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பக்கி முடிவு பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ யுஜிரோ மாற்றின உடனே பக்கிக்குமே ஒன்றும் புரியாது. இப்போ உடனே யுஜிரோ வந்து 5 வரலையுமே எண்ணி மடக்கும் போது கரெக்டாக பக்கி வந்து பேக்கெட் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போடுவான். கரெக்டாக யுஜிரோவை வந்து ஒரு கழுத்தில் வந்து கரெக்டாக உட்காந்து ஒரு புடி பிடிப்பான் நம்ம பக்கி. யுஜிரோட கையை ஒரு கையை மட்டும் அப்படி பின்னாடி இழுத்து பிடிப்பான். யுஜிரோ வந்து அப்படியே தரையில் வந்து படுத்துருவார். ஆனால் யுஜிரோ வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட இன்னொரு கையை அப்படியே திருப்பியுமே உயர்த்தி கையை தூக்கி டப்புன்னு அப்படியே ரோட்டில் ஒரு குத்து குத்துவார். ரோடே பிளந்துக்கும், அப்படியே ரோட்டில் ஒரு பொல பொலப்பார் இல்லையா, அப்படியே அதுக்குள்ளே நல்லா கையை விட்டு அப்படியே திரும்புவார் யுஜிரோ. இந்த ஃபோர்ஸால் பக்கி தூக்கி வீசப்படுவான். இந்த ஃபோர்ஸை பார்த்ததுக்கப்புறம் பக்கி தன்னறியாமலே தானே பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிடுவான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸு, அதுவும் பயம் வந்துடும் பக்கிக்கு, என்னடா இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ஃபைட்டை வந்து ஒளிவா தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்துக்கிட்டு பெருமைப்படுவார் யுஜிரோவை பற்றி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பையன் நீ கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிவா சொல்லுவார். இதுக்கப்புறம் நம்மளோட ஹனாயமா, அதுக்கப்புறம் நம்ம சிகாரோவை காமிக்கிறாங்க. சிகாரோ சொல்கிறான், இந்த மாதிரி ஃபைட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கோம்ல அப்படின்னோடனே ஹனாயமா, ஆமாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்வான். சரி வா எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ஃபைட்டை பார்க்க. இதுக்கப்புறம் நம்ம யுஜிரோ வந்து பக்கியை பயங்கரமாக தாக்குறாரு. பக்கி வந்து ஒரு வயிற்றில் பக்கியை குத்தும் போது பக்கி வந்து ஒரு காரில் இடித்து அப்படியே கீழே விடுவான், தூக்கி அப்படியே கீழே விடப்படுவான். இதனால் பக்கியோட சட்டை வந்து கிழிக்கப்படும். பக்கியோட பேக்கு டீமன் பேக் மாதிரி தெரியும் பக்கிக்கு, எப்படி நம்ம யுஜிரோவுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமன் பேக்கு, மினி டீமன் பேக் நம்ம பக்கிக்கு தெரியும். இதே மாதிரி 2001 நம்ம ஜாக் அண்ட் மா கூட ஃபைனலில் சண்டை போகும்போது பக்கிக்கு வந்து டீமன் பேக் வந்து ஒர்க் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து டீமன் பேக் வந்து நம்ம பக்கிக்கு பின்னாடி தெரிய வருது. இதுக்கப்புறம் கட் பண்ணி அகலாய்வு செய்வாங்கள்ல, ஸோ அவங்க வந்து ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க, பிரமிடு மாதிரி ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போனால் செவுத்தில் வந்து வரையப்பட்டிருக்கு. என்னென்ன வரையப்பட்டிருக்குன்னா, ஒரு மிருகம் நம்ம யுஜிரோவோட போஸில் நிற்கிற மாதிரி, அதுக்கு பின்னாடி டீமன் பேக் இருக்க மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த அகலாய்வு மேற்கொள்கிறவங்க பார்க்குறாங்க. இது பார்த்து அவங்களுக்குமே ஆச்சரியம், என்ன மிருகம் அது, இதுக்கு பின்னாடி டீமன் பேக் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பக்கி தூக்கி வீசப்பட்டான் இல்லையா, அவனோட டீமன் பேக்குமே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் எண்டோஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து உங்கள் மூளையில் சுரக்கும், அதுவுமே ஒர்க் ஆகுது. இதனால் உங்களுக்கு வந்து வலி எவ்வளோ உணராது உங்கள் உடம்பு, அந்த ஹார்மோனும் பக்கிக்கு சுரக்க ஆரம்பிக்குது. இது வந்து 2001 சுரந்திருக்கும், திருப்பியுமே அந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு யுஜிரோ வந்து அப்படி ஷாக்கில் பார்க்குறான், நம்ம பிக்கில் ஷாக்கில் பார்க்குறாரு, நம்ம டொக்குகவா ஷாக்கில் பார்க்குறாரு, ஒரு உரைச்சி டொப்பு, அதுக்கப்புறம் ஒளிவா, எல்லாருமே ஷாக்கில் பார்க்குறாங்க. ஏன் ஷாக்கில் பார்க்குறாங்கன்னா, எதிர்க்க வந்து அந்த ஷேடோ பாக்ஸிங் டெக்னிக் எப்படி காற்று வழியாக ஒரு உருவம் உருவாகும்ல, ஸோ அது வந்து மார்ஷியல் ஆர்ட் வீரர்களுக்கு மட்டுமா அது வந்து தெரிய ஆரம்பிக்கும், ஏன்னா அது வந்து ஆரா சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து அந்த ஒரு இது மூலயமா ஒரு உருவம் வந்து உருவாகியிருக்கு. உடனே யுஜிரோ அப்பான்றாரு. பார்த்தா யுஜிரோட அப்பா யுஜிரோ ஹன்மா தான் உருவாகிருக்காரு. யுஜிரோவை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆள், அமெரிக்காவை சோலோவாக தனியாக இருந்து தோக்கடித்தவர் தான் யுஜிரோ ஹன்மா. எப்படின்னா, யுஜிரோ ஹன்மா வந்து ஒரு ஐலாண்டில் இருப்பார். அந்த ஐலாண்டு ஒரு சின்ன ஐலாண்ட் தான். ஆனால் அமெரிக்கா வந்து இந்த ஜப்பான் சம்மந்தப்பட்ட இடத்த வந்து தாக்க வரும்போது அந்த ஐலாண்டையும் தாக்கணுன்ற ஒரு முடிவு வருவாங்க. ஆனால் அங்கே போய்ட்டு சோல்ஜர்ஸ் போய் இறங்கினா எல்லா சோல்ஜர்ஸுமே கொல்லப்படுறாங்க. ஏன்னா யுஜிரோ ஹன்மாவில் யுஜிரோ ஹன்மா அந்த ஒரு ஆள் வந்து அந்த ஐலாண்டே ப்ரொடெக்ட் பண்ணுவார். இதனால் பெரிய அணு ஆயுதம் ஆட்டோ பாம் வந்து அங்கே வந்து போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க, ஒரு கப்பலில் கொண்டு போவாங்க. ஆனால் அந்த கப்பல் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அமெரிக்காவுக்கு அது ஒன்றே ஒன்று தான் ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே அடித்து போடுவார். யுஜிரோன்மா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார், ட்ரெஸ்ஸுன்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாருமே பிளந்து கட்டுவார். ஐலாண்டாக அவர் ஒத்தையாக இருந்து காப்பாற்றுவார். அதுவும் இல்லாமல் அமெரிக்கா வந்து யுஜிரோன்மாக்கிட்ட தோற்றுருக்கும். யுஜிரோன்மாவும் ஒன்றுமே பண்ண முடியாது அமெரிக்காவால், ஒன்றுமே ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஏற்படுத்த முடியாது அமெரிக்காவால். இதுக்கே நிறைய குண்டுகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஐலாண்ட் மேலே தாக்குவாங்க. ஆனால் யுஜிரோன்மா அதுலேருந்து எல்லாத்துலேயுமே தப்பிச்சு அவங்க எல்லாருமே தோக்கடிப்பார்.
அந்த மாதிரி யுஜுரோவை விடவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள். ஆனால் யுஜுரோவுக்கு அவங்க அப்பாவை அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க அப்பா மேலே எப்படி சொல்கிறது, எப்பயுமே அப்பம் புள்ளலாம் அப்படி தானே இருப்பாங்க. ஆனால் அவள் யுஜுரோன்மா யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் மட்டும் நம்ம யுஜுரோவுக்கு பிடிக்கும். என்ன டெக்னிக்னா ட்ரெஸ்ஸுன்ற ஒரு டெக்னிக். அதை யூஸ் பண்ணி தான் அந்த அமெரிக்காவே தோக்கடிச்சுப்பார். நம்ம அமெரிக்காவேனா அந்த அமெரிக்கா இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான சோல்ஜர்ஸ் எல்லாருமே தோக்கடிச்சார். ஸோ அப்படி அந்த ஸ்ட்ராங்கஸ்டான சோல்ஜர்ஸ் தோக்கடிச்சாலே அமெரிக்காவை தோக்கடிச்ச மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்க ஒரு ஆயுதமே அந்த சோல்ஜர்ஸ் மட்டும்தான். அவங்க இல்லைனா அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே தோக்கடிச்சிருப்பார் நம்ம யுஜுரோன்மா. இப்போ வந்து அந்த ஷேடோ அந்த இது மூலயமா உருவாக்கியிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ வந்து பக்கி கிட்டே பேசுகிறாரு, யுஜுரோ உன்னை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்த வந்துட்டான் பக்கி என்னோட பையன் அப்படி சொல்வார். ஏன்னா பேரனா அப்படி சொல்கிறாரு நம்ம யுஜுரோன்மா. பக்கி நீ நினச்சா உங்கள் அப்பாவை கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும், விட்டு கொடுத்துறாது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே மறைஞ்சு போயிடுவார். உடனே யுஜுரோ சொல்வார், மறைஞ்சு போயிட்டாரா, ஓகே ஓகே பக்கி, நான் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு ஒத்து வராது தான், ஆனால் ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பக்கியோட காலை பிடிப்பாரு நம்மளோட யுஜுரோ. இதுக்கப்புறம் பக்கி கிட்ட ட்ரெஸ்ஸுன்ற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவார். ட்ரெஸ்ஸுன்ற டெக்னிக்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அந்த ப்ரூஸ் யூஸ் பண்ணுவார்ல ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்குமே, கம்பின்னு சொல்ல முடியாது, அது பேர் நன்சக்குன்னு சொல்லிட்டு ஜப்பானீஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆயுதம் தான் கம்பி மாதிரி இருக்கும். நம்ம ரஜினி கூட பேட்ட படத்தில் யூஸ் பண்ணிருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஆயுதம், அது எப்படி உடம்புல டப்பு டப்புன்னு சுற்றி சண்டை போடுவாங்கல்ல, ஸோ அதே தான் ட்ரெஸ் டெக்னிக். நீங்கள் சுத்தம் போது உடம்புல ட்ரெஸ்ஸு மாதிரி அது படுறோம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதை வந்து பக்கி கிட்ட யூஸ் பண்ணுறாரு, பக்கி அந்த ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணுறாரு நம்ம யுஜுரோ. அப்படியே காட்டுத்தனமாக சுற்றுறாரு யுஜுரோ, செம காற்று வீசப்படுது அந்த அளவுக்கு வேகம். பக்கி உடம்புல கண்ணில் மூக்கில் எல்லா இடத்துலேருந்துமே ரத்தம் வருது. அப்படியே அதை பக்கி அப்படியே சுற்றிட்டு தரையோட தரையாக அடித்து தூக்கி அடைகிறாரு நம்ம யுஜுரோ. பக்கி உடம்புல இருக்க எலும்பு எல்லாமே ஒட்டையுது, ரத்தம்லாம் அப்படியே ஒரு மாதிரி வர ஆரம்பிக்குது. பட் ஈவன் பக்கி வந்து விட்டு கொடுக்கல. இருந்தாலுமே என்ன பண்ணுறான்னா, அந்த யுஜுரோ வந்து அடிச்சிருப்பார் இல்லையா காரில், காரில் தான் அடிப்பார் ட்ரெஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி. அந்த காரில் இருக்க அந்த பொருள்லாம் எடுத்து ஒரு பொம்மை மாதிரி, சமுராய் பொம்மை மாதிரி செஞ்சு இந்த மாதிரி யுஜுரோ கிட்ட கொடுப்பான். இப்போ யுஜுரோக்கே ஷாக் ஆகிடும், என்னடா இந்த மாதிரி இருக்கான் அப்படி சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பெருமையாக இருக்கும் பக்கி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பக்கி வந்து பயங்கரமாக சண்டை போடுவான் நம்ம யுஜுரோ கூட. அந்த டைம் தான் டீமன் பேக்கை தாண்டி டீமன் பிரெயின் நம்ம பக்கிக்கு இருக்கும் இல்லையா, அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. பக்கி இன்னும் பயங்கரமாக நம்ம யுஜுரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். டீமன் மைண்டுன்னும்போது பிரெயின்னும்போது எப்படி எப்படி ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் அவர் அடி வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்க தோணும். அந்த மாதிரி சண்டை போடுறான் நம்ம பக்கி யுஜுரோக்கு எதிராக. இந்த மாதிரி அந்த காக்ரோச் டெக்னிக்கில் ஸ்பீடாக போகிறது, ஸோ அந்த டெக்னிக் அப்படி சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கை நம்ம யுஜுரோக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கி வந்து பேச ஆரம்பிக்கிறான், நான் வந்து உங்களுக்கு பொம்மை மாதிரி தான் அப்படின்னும். யுஜுரோ சொல்லுவான், ஆமாம் நான் நிறைய பொருட்களை வந்து எனக்கு கிடச்சிருக்கு, பணம் பதவி அந்த அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், ஆனால் என்னை எதுவுமே சந்தோஷப்படுத்தலை. ஆனால் என்கிட்ட இருக்க ஒரு பொம்மை, அதுவும் இல்லாமல் என்னோட ஒரு ரத்தம், அதுதான் என்னை சந்தோஷப்படுத்துன்னு நான் சொல்லிட்டு நான் நினச்சி குடும்பாக்கல, அதே மாதிரி தான் நீ என்னை சந்தோஷப்படுத்துற அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம யுஜுரோ சொல்கிறார். யுஜுரோவை பொறுத்த வரைக்கும் தன்னோட, ஏன்னா இது வரைக்கும் யுஜுரோக்கு வந்து எதுவுமே சந்தோஷம் கிடைச்சதில்லை, ஏன்னா தன்னை வந்து தோக்கடிக்க யாருமே கிடையாது, காட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் தன்னோட ரத்தத்தில் இருக்க பக்கி தான் பையன் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாரு, ஆனால் இந்த அளவுக்கு பக்கி இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம யுஜுரோக்கு தெரியாது. ஸோ சந்தோஷப்படுறாரு, பெருமையாக இருக்குது. நம்ம பக்கியுமே சொல்கிறான், ஒரு கட்டத்தில் அந்த பொம்மையை வச்சு விளையாடும் போது அந்த பொம்மை உடஞ்சிரும்பா அப்படின்னவும், நீங்கள் என்கிட்ட எப்படி சொல்கிறது பக்கி என்ன சொல்லுவாரா, நான் செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரீதியில் சொல்ல வரான். பட் ஆனால் பக்கிக்குமே ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, தான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக்கை வந்து மற்ற யார்கிட்ட யூஸ் பண்ணாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க, ஆனால் யுஜுரோ கிட்டே யூஸ் பண்ணலாம். யுஜுரோ வந்து அந்த அடியெல்லாம் தாங்குவார், ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்டானவர். பக்கிக்கு அந்த சந்தோஷம், நான் கற்றுக்கிட்ட எல்லா டெக்னிக்கும் எங்கள் அப்பாக்காக தான், ஸோ அவருக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன், அவர் மேலே யூஸ் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல கோசம் வந்துடுறா. கோசம் வந்தோடனே நம்ம யுஜுரோ என்ன சொல்கிறார்னா, இந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் பையன் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆகிறதுக்கு நீ ஒரு காரணம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றிமா அப்படி சொல்லிட்டு தலைகுனிஞ்சு நன்றி வைக்கிறாரு நம்ம கோசோக்கு. கோசோக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு, சரி அவ்வளோதான் நவுந்து போ அப்படி சொல்லிட்டு நம்ம யுஜுரோ சொல்கிறாரு. உடனே பக்கியும் சொல்கிறான், நவுந்து போ கோசோ, இந்த இடத்துல நிற்காது அப்படின்னோடனே, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னொடனே பட்டு நம்ம யுஜுரோ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பக்கியை ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நம்ம கோசோ கத்திக்கிட்டே அப்படியே நவுந்து போயிடுறா. இதுக்கப்புறம் மாங்கு மாங்கு நடிச்சுக்கிறானுங்க அப்பனும் பிள்ளையும். இந்த சண்டையை வந்து மக்கள் எல்லாருமே உறைஞ்ச நிலையில இருந்து பார்க்குறாங்க, ஏன்னா மக்கள் வந்து வேலை அந்த ஒரு இது அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆனால் காட்டுத்தனமாக தன்னோட மூதாதையர்கள், இதுக்கு முன்னாடி எப்படி வைல்ட் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துருப்போம் இல்லையா, ஒரு ஆதிகால மனுஷன், அந்த டைம் வந்து எப்படி காட்டு முடியாது சண்டை போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்க சண்டை போகிறத பார்த்தோன்னே இவங்க அப்படியே தன்னோட அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே, அந்த ஒரு எப்படி நம்மளோட ஆன்சிஸ்டர் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, ஆதிகாலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, ஸோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க உடம்புல வருது. அதனால அப்படியே பூரிச்சு போய் அந்த சண்டையை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம இஜ்ரோட கழுத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ அந்த டெக்னிக்
எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் உட்காரமோ நம்ம யுஜிரோ ஒன்றுமே பண்ணல, அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாரு. யுஜிரோட தலையில் வந்து கை வச்சுக்கிறான் பக்கி. பக்கிக்கு சந்தோஷம், எங்கள் அப்பாவோட மேலே உட்காந்துக்கிட்டு, ஏன்னா குழந்தை நம்மளோட அப்பா மேலே உட்காருவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஞாபகம் நம்ம பக்கிக்கு. அப்படியே உட்காந்துக்கிட்டு யுஜிரோட எங்கள் அப்பாவோட தலை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுஜிரோவும் ஒன்றுமே பண்ணல, அப்படியே நடந்து போகிறாரு. எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படியே சரி போதும் அப்படி சொல்லிட்டு இப்போ திருப்பியுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பக்கி என்ன தான் சண்டை போட்டாலும் யுஜிரோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு கை யூஸ் பண்ணி காதிலே பட்டார் நடிக்கிறாரு. இதே மாதிரி தான் யுஜிரோ வந்து பக்கியோட அம்மாவை அடித்து இது பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம பக்கியோ தலையில் அடிக்கவும் பக்கிக்கு ரெண்டு சைடுமே அந்த ஜபு வந்து பிக்கப்படுது. அப்படியே பக்கிக்கு காதில் வந்து ரத்தம் வருது. ஸோ அதே மாதிரி ரெண்டு வாட்டி அடிக்கிறாரு நம்ம யுஜிரோ பக்கியை. இதுக்கப்புறம் கோகோகுல அந்த ஆய்வு மேக் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஆராய்ச்சியாளர்கள், ஸோ அவங்க பார்க்குறாங்க அந்த டீமன் பேக் இருக்க அந்த ஒரு மிருகம் வந்து அதோட குட்டி மிருகத்து கூட சண்டை போடுது. அதுக்கும் டீமன் பேக் இருக்கு. சுத்தி இருந்து ஆதிகால மனுஷங்கள் வந்து சேர பண்றாங்க. அந்த அப்பா மிருகத்தை எந்த ஆயுதங்களாலையும் தோக்கடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நிறைய சூழல்களை பார்க்கறாங்க. சோ இது யார ரெப்ரசென்ட் பண்ணதுனா நம்ம யுஜிரோ அன்மா பக்கியே தான். சோ அப்பனா இது டைம் ஸ்கிப் ஆடான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆதி காலத்திலயும் இதே மாதிரி பக்கி யுஜிரோ மாதிரி இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அது ஒரு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான். இதுக்கப்புறம் நம்ம அனாயமா அதுக்கப்புறம் சிகாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பக்கி யுஜிரோவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம பக்கியோட கையை பிடிச்சி நான் அவன் வந்து உனக்கு சின்ன வயசில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரல, உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், அதுவும் இல்லாமல் இதுதான் இருக்கிறதுலே உலகத்தில் ஸ்ட்ராங்கஸ்டான ஆயுதம் அப்படி சொல்லிட்டு நம்ம யுஜிரோ பக்கியோட கையை நீட்டி ஒரு வேற வேறெல்லாம் மடக்கிறாரு. மடக்கி அப்படியே நம்ம பஞ்சிங் பண்ணுறவங்களாம் அந்த ஷேப்பில் கொண்டு வர்றாரு. இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆயுதம், இதுதான் எல்லாத்துக்குமே தொடக்கம் அப்படி சொல்லிட்டு, இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட், இதை வச்சு தான் நம்ம சண்டை போட போகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம யுஜிரோ சொல்லுவார். சின்ன வயசில் நான் சொல்லிக் கொடுக்கல, நான் இப்போ சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு யுஜிரோ சொல்லுவார். பக்கிக்கு சந்தோஷம், ஏன்னா சின்ன வயசில் நம்ம அப்பா சொல்லலை, ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் அவர் சின்ன வயசில் நம்ம அப்பா சொல்லியிருந்தால் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கிக்கு சந்தோஷம், இன்னொரு சந்தோஷம் என்னென்னா நம்ம அப்பாவை தொட்டு நம்ம சண்டை போடுறோம், நம்ம அப்பா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படி சொல்லிட்டு நிறைய சந்தோஷங்கள். நம்ம யுஜிரோவுக்கும் சந்தோஷங்க, இது மாதிரி நம்ம பக்கி இந்த அளவுக்கு நம்மளை இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்மளே இந்த அளவுக்கு அடி வாங்குறோம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷம். ரெண்டு பேருமே பூரிப்புலையும் பெருமையிலையுமே ஒரு உச்சகட்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ அப்பா பையன் பாசம் வந்து நம்ம வேறு எப்படியோ பார்த்துருப்போம், ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு சந்தோஷம், பாசம், பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்போ நம்ம யுஜிரோ சொன்னார்ல அந்த ஒரு இது பஞ்சு ஸ்டான்ஸு, ஸோ அந்த கையை முறுக்கி, ஸோ அதே மாதிரி ரெண்டு பேரும் காட்டு மிராணிதனமாக அடிச்சுக்கிறானுங்க. இப்போ இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கூட்டத்திலேருந்து நிறைய மக்கள் வந்து அப்படியே கடவுளே ஓகர் அப்படி சொல்கிறாங்க. ஓகர்னா நம்மளோட யுஜிரோவோட இன்னொரு பேர் தான். யுஜிரோ அப்படியே தலை குனிஞ்சி கடவுள் மாதிரி வணங்குறாங்க. ஏன் அப்படி வணங்குறாங்கன்னா யுஜிரோ வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மாதிரி ஏழப்பட்ட மக்கள் அடிமையாக இருந்திருப்பாங்களே சோல்ஜர்ஸ் கிட்ட, ஆர்மிஸ்கிட்ட, ஸோ அவங்களுக்காக போர் கொடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் இருந்ததால் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே அடித்து போட்டிருப்பாரு. அமெரிக்கா தான் இந்த மாதிரி அட்டூழியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த பிரதமர்கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருப்பார். பிரதமரும் யுஜிரோட பவர்ஃபுல்லான அந்த இதில் மிரண்டு இந்த மாதிரி கையெழுத்தே போட்டு கொடுத்துருப்பாரு, இதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு. யுஜிரோ அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த இதால் நிறைய பணம் அது மாதிரி சம்பாதிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாமே அந்த ஏழை மக்கள் எல்லாருமே கொடுத்து யுஜிரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்லவர் தான் யுஜிரோ. நம்ம வந்து ஆனால் யுஜிரோவை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே தேவையில்லாமல் பே எதுவுமே சண்டை போட மாட்டார், ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கவங்ககிட்ட மட்டும் தான் சண்டை போடுவார், அந்த ஒரு பேராசை இருக்கும் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. பயங்கரமாக ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறது வந்து டிவியில் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. காசுமியோ வச்சு ஷிபுக்காவா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜாக் அண்ணமாவும் பார்க்குறான். ஜாக் அண்ணமாவுக்கு செம்ம ஒரு கடுப்பாகுது, அதுவும் இல்லாமல் லைட்டாக அழுக வருது, ஏன்னா இந்த பக்கி இடத்துல நான் இருந்திருக்கணும், என்னாலேயும் அந்த மாதிரி சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அண்ணமா வந்து கத்துறான். ஏன்னா ஜாக் அண்ணமாவுக்கும் அதே தான், தன்னோட அப்பாவை நான் தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாக்கன்மா கத்துறான். இதுக்கப்புறம் சண்டையை தான் காமிக்கிறாங்க. யுஜிரோ வந்து இப்போ பக்கியை தாக்கலை, அப்படியே ரெண்டு கையுமே விரித்து அப்படியே நிற்கிறாரு. பக்கி வந்து நம்ம யுஜிரோவை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறான், உணர்றான் எங்கள் அப்பாவை நான் தாக்குறேன், எங்கள் அப்பாவோட மசில் இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு உணர்ந்துக்கிட்டே நம்ம யுஜிரோவை போட்டு அடிக்கிறான் நம்மளோட பக்கி. இதுக்கப்புறம் நம்ம யுஜிரோ பக்கியை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே நசுக்கிறாரு. இதே மாதிரி தான் அவங்க அம்மாவை கொண்டு இருப்பார் நம்ம யுஜிரோ. இதே பார்த்து அனாயமா சொல்கிறான், இந்த இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பக்கியோட அம்மா இது மாதிரி தான் கொண்டு அப்படின்னமோ பக்கியை அதே மாதிரி நசுக்கிறான். பக்கியோட எலும்பு வந்து உடைக்கப்படுது அந்த ரிப்கேஜ் விளையாடம்பலாம். ஸோ அப்படியே பக்கி வந்து கீழே விழுறான், மைக்கில் நினைக்க போகிறான். ஓகேங்களா, மைக்கில் நிலைமைக்குனா ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக லைட்டாக போகிறான், ஏன்னா அந்தளவு கடிப்பட்டுருக்கு. யுஜிரோ தான் கண்ணாலே பார்ப்பார் இல்லையா. ஸோ பக்கி விழுந்ததுக்கப்புறம் அவன் உடம்புல எது எத்தனை எலும்பு உடஞ்சிருக்கு, எந்த மாதிரி ப்ளீட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. பக்கிக்கு நிறைய ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்கு. அவ்வளோதான், நான் கிளம்புறேன் போதும் பக்கி அப்படி சொல்லிட்டு இது மாதிரி யுஜிரோ நடந்து போகும்போது எல்லா மக்களுமே கத்துறாங்க யுஜிரோ யுஜிரோ அப்படின்ட்டு. ஆனால் டக்குன்னு யுஜிரோ கழுத்தில் அடி விழுது அப்படியே சொல்லிட்டு யுஜிரோக்கும் புரிய வருது. டொக்கு கவா டோப்போ அப்புறம் ஒலிவா நம்மளோட ஹனாயம் எல்லாமே பார்க்குறாங்க. பக்கி அந்த ஷேடோ டெக்னிக் மூலயமா நம்ம யுஜிரோ கூட சண்டை போடுறான். பக்கியோட ஷேடோ தான் அப்படியே யுஜிரோவை போட்டு அடிக்குது. யுஜிரோக்கு ரியாக்ஷனே தெரியல. உடனே யுஜிரோ என்ன பண்ணுறேன்னா, பக்கி
போதும் நிறுத்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்றும் பக்கியுமே அப்படியே உருகுறான். அப்படியே பக்கி வந்து அப்படியே அப்படியே கண் முடிச்சு பார்க்குறான், ஏன் அப்பா நிறுத்தலாம் சொன்னோடனே நம்ம இஜுரோ என்ன பண்ணுறான்னா கையில் வந்து டோஃபுன்ற ஒரு ஜெல்லியை கட் பண்ணுறாரு, சமைக்கிறாரு நம்ம இஜுரோ நம்ம பக்கிக்காக. இது வந்து மக்களோட கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்குது லைட்டாக, மக்கள் எல்லாமே அப்படியே ஆச்சரியமாக அந்த இடமே இப்போ ஆரவாரத்தோடு இருந்த இடம் இப்போ சைலண்ட் ஆகுது. இஜுரோ வந்து பக்கிக்காக சமைச்சு அப்படியே டேபிள் மாதிரி அந்த ஷேடோ இதுவாலே உருவாக்கி அப்படியே பக்கிக்கு சமைச்சு ஒரு சூப் ரெடி பண்ணுறாரு நம்ம பக்கிக்கு. இஜுரோ ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர் வந்து பக்கிக்கு சமைக்கிறாரு. பக்கி வந்து ஒழுங்காக உட்கார் பரவாயில்ல ஃப்ரீயாக உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பக்கி வந்து அதே மாதிரி அந்த ஷேடோ இது மூலயமா அந்த ஸ்பூன் ஸ்போக்கெலாம் எடுத்து அந்த சூப்பை எடுத்து சாப்பிட்லான்னு போகும்போது இஜுரோ சொல்கிறாரு ஸ்பூனை வந்து அப்படி பிடிக்கக்கூடாது ஒழுங்காக பிடி அப்பா கற்றுத்தரேன் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லித்தர்றாரு. அப்படியே எல்லாருமே கண் கலங்கி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா இது வந்து ஒரு பாசம் எப்படி சொல்கிறது பக்கி ஏங்கின ஒரு பாசம் நம்ம பக்கி கிடைக்குது. அப்படி சாப்பிடக்கூடாதுப்பா இப்படி சாப்பிட்ணும் நான் உனக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்பா முதல் முறையாக அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பக்கி வந்து டேபிளை தட்டி விட்டுறான். டக்குன்னு வந்து நம்ம இஜுரோ மேலே சூப்பு கொட்டுற மாதிரி நம்ம இஜுரோ சொல்கிறாரு கொஞ்சம் உப்பு கறிக்குதுல அப்படின்றாரு. ஆனால் போய் சொன்னேன் அந்த டேபிள் வந்து சூப்பை தடுத்துருச்சுடா அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே இஜுரோ என்ன பண்ணுறாருன்னா சரி நான் வந்து இஜுரோ அண்ணா ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் இந்த வேர்ல்டு நான் வந்து அறிவிக்கிறேன் இனிமேட்டு நீ தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படி சொல்லிட்டு இஜுரோ அறிவிச்சிடுறாரு. பக்கி ஜெயிச்சிட்ட அப்படி சொல்லிட்டு இஜுரோ சொல்லிடுறாரு. மக்கள் எல்லாமே அப்படியே கத்துறாங்க, என்ன இஜுரோ ஒத்துக்கிட்டாரு தன்னோட பையன் தான் இனிமேல் ஸ்ட்ராங்கஸ்ட்டு அவரை விட ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒன்று ஆரவாரம் நிற்கிது. இப்போ பக்கி சொல்கிறான் இல்லை நான் வந்து நீங்கள் என்னை நசுக்கி கீழே போட்டிங்க இல்லையா அந்த டைமில் ஷேடோ பாக்ஸிங் உங்களை சண்டை போட்டேனே அப்போவே நான் தோத்துட்டேன்ப்பா, ஏன்னா அதுக்கப்புறம் நான் அடிச்சடி உங்களுக்கு வலிச்சிருக்காது. நான் அறிவிக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கஸ்ட் தானே அப்போ நான் அறிவிக்கிறேன் நீங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம பக்கி வந்து திருப்பியுமே அந்த டைட்டில் வந்து இஜுரோக்கு தராரு. இப்போ டக்குன்னு டொக்கு அந்த இடத்துக்கு வர்றாரு. அவ்வளோதான் சண்டை முடிஞ்சுது இப்போ எதுவுமே இல்லை ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரோட கையுமே உயர்த்துறாரு. ரெண்டு பேருமே அப்படியே அவங்க கையை வந்து ஹைஃபை பண்ணிக்கிட்டு அப்படியே கையை உயர்த்துறாங்க பக்கியும் இஜுரோவும். ஸோ இப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா ரெண்டு பேருமே அப்பனும் குட்டியும் சரி சலைச்சது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் முடியுது இந்த எபிசோடும். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான் நம்ம பக்கி. இன்ஃபேக்ட் அந்த இஜுரோ கட்டி பிடிச்சி கீழே போட்டார் இல்லையா அப்போவே பக்கியோட சோழி முடிஞ்சது. அந்த ஷேடோ பாக்ஸிங் வந்து நம்ம இஜுரோ மேலே ஒர்க் ஆகிருக்காது. ஆனால் இஜுரோ வந்து பரவாயில்ல என் பையன் இந்த அளவுக்கு ஆயிருக்கானே அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமையிலே இந்த மாதிரி விட்டு கொடுப்பாரு. ஆனால் பக்கி வந்து இல்லைப்பா நீங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு நான் இன்னும் உங்கள் அளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு திருப்பியுமே அந்த டைட்டில் கொடுத்துட்றாரு. ஸோ இஜுரோ தான் இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அவ்வளோதான் கைஸ் பக்கியோட இப்போ வந்து ரீசன்ட் சீசனுமே முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹோப் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக இருந்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் நம்ம ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 29 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 29 ரூபா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 29 ரூபா போட்டு ஜாயின் பண்ணாலே நல்லாயிருக்கும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து நம்ம 20th century நான் மறக்கலை கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கவ் பாய் பிபாப் அந்த ஒரு ஷோவில் வந்து பார்க்குறேன்.